வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜேர்னல். இன்றைக்கி நாம் ப்ரெட் உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ப்ரெட் ஸ்லைசஸ் இருந்தால் இது ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரெட் உப்மா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல ப்ரெட்டு ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்துகிட்ருக்கேன். அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நெய்லேயோ எண்ணெயிலையோ வறுத்து யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 4 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 இன்ச் இஞ்சி, அதை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது போக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து. உளுத்தம் பருப்பு தான் எடுத்துக்கணும், ஆனால் உளுந்து எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இதை தவிர எண்ணெய், நெய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் உப்மா செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் 1-2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து இதில் வெங்காயம், கொடமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆனால் போதும், எல்லாம் பொன்னிறமாக வதங்கணும் இல்லை. இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைனாலும் இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நெய் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் கேப்சிகம் மசாலா வந்து இந்த ப்ரெட் பீசஸில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி எல்லா சைடும் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். பாருங்கள், இப்போது ரெடி ஆகிடுச்சு. எல்லா சைடுமே லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். பாருங்க, இப்போ கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க. ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக செய்திடலாம். குழந்தைங்கள்லாம் இப்போ வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக்காக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படி வந்தது அப்படின்னு. ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.